கர்நாடக மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் என அக்கட்சி வேட்பாளர் சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்துள்ள சி வி ராமன் நகர் வேட்பாளர் சம்பத்ராஜ் இவ்வாறு கூறியுள்ளார். விக்டரி 100%ங்க எனக்கு. அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் இந்த கம்யூனிட்டி மக்களுங்க எனக்கு மேயராக இருக்கிறதுனால நல்ல வேலை பண்ணியிருக்கிறது, அது வந்து ரெக்கக்னைஸ் ஆகிருக்குதும். அதனால் என்னை விக்டரி பண்ணி ஒரு அசம்பிளிக்கு அனுப்பணுன்ட்டு எல்லாம் தீர்மானம் பண்ணியிருக்காங்க, முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாங்க. ப்ளஸ் சித்தராமையா கவர்மெண்ட் என்ன நல்ல வேலை பண்ணியிருக்காங்க, அது ஒரு பெரிய விக்டரிங்க. எங்கள் கர்நாடக காங்கிரஸ்க்கு அந்த எதாவது ஒரு மேனிஃபெஸ்டோன்னு சொல்லிட்டு அது டெலிவரி ஆகிருக்குங்க, 98% டெலிவரி ஆகிருக்குங்க. அதனால் கண்டிப்பாக காங்கிரஸ் கவர்மெண்ட் தெரியும் வருங்க. சிவி நம்பர்ல காங்கிரஸ் கெலிக்கிறது 100%. பாஜகவின் முதலமைச்சர் வேட்பாளர் எடியூரப்பா காலையில் சிமோகா அருகே உள்ள சிகர்பூரில் உள்ள கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து அதே தொகுதியில் தனது வாக்கினை பதிவு செய்தார். கர்நாடக சட்டப்பேரவைத் தேர்தல் வாக்குப்பதிவின் போது ஹூப்ளியில் உள்ள 108 எண் வாக்குச்சாவடியில் வாக்காளர் ஒப்புகை சீட்டு வழங்கும் எந்திரம் பழுதானதால் சர்ச்சை ஏற்பட்டது. இதனையடுத்து பழுதான எந்திரம் மாற்றப்பட்டதையடுத்து வாக்குப்பதிவு தொடர்ந்து நடைபெறுகிறது. இதனிடையே ஹோலநரசிபுரா நகரில் உள்ள வாக்குச்சாவடியில் முன்னாள் பிரதமர் HD தேவகோடா தனது குடும்பத்தினருடன் வாக்களித்தார். கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா போட்டியிடும் சாமுண்டீஸ்வரி தொகுதியில் வாக்களிக்க சென்ற மதசார்பற்ற ஜனதாதள கட்சி வேட்பாளரின் மனைவி வாஸ்துபடி வாக்கு எந்திரம் வைக்கப்படவில்லை என கூறி அதனை மாற்றுமாறு அதிகாரிகளிடம் வலியுறுத்தினார். பதாமி தொகுதியில் சித்தராமையாவை எதிர்த்து போட்டியிடும் பாஜக வேட்பாளர் ஸ்ரீராமுலு தனது வீட்டில் கோபூஜை நடத்திவிட்டு புறப்பட்டு சென்று வாக்களித்தார். மதுரையில் அமைச்சர் செல்லூர் ராஜு செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். சரி சொல்றங்க, என்ன சொல்லுங்க. இன்னைக்கு வந்து இது எவ்வளவு ரூபாய், எவ்வளவு ரூபாய் கிட்ட தம்பி? சரி, வார்டு இப்படி இருந்தா எப்படிங்க முகம் தெரியுங்க? என்னங்க அர்த்தம் எப்படி பேச டவுன் பண்ணுங்கப்பா. மதுரை மாநகராட்சி 91வது வார்டு மேற்கு தொகுதியில் அமைந்திருக்கிற 91வது வார்டில் 57,30,000 ரூபாய் மதிப்புள்ள இன்றைக்கு தார் சாலை போடுவதற்காக ஏறத்தாழ 8 தெருக்கள், ஜீவாநகர் 1, ஜீவாநகர் 2, ஜீவாநகர் 3, காமராஜர் மெயின் தெரு, ராமையா மெயின் ரோடு, ராமையா மெயின் கடைசி 2வது மெயின் குறுக்கு தெருவு, ராமையா மெயின் கடைசி மேற்கு 3வது குறுக்கு தெருவு, ராமையா குறுக்கு தெருவு, 12வது குறுக்கு தெருவு, குறிஞ்சி தெருவு, ஜீவாநகர் குறுக்கு தெரு, குரு டீ ஸ்டால் வரை இந்த இது வந்து சாலைகள் அமைக்கப்படுகிறது. அதே மாதிரி ஃபேவர் பிளாக் வந்து ஓவியர் மெயின் ரோடு, ஓவியர் மெயின் 1வது குறுக்கு தெரு, ஓவியர் மெயின் 2வது குறுக்கு தெரு, ஓவியர் 3வது குறுக்கு தெரு ஆகிய பகுதிகளில் ஃபேவர் பிளாக் சாலை அமைப்பதற்கான பணியை இங்கே நானும் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் வீரராகவ அவர்களும் மாநகராட்சியினுடைய ஆணையாளர் டாக்டர் அனிசேகர் அவர்களும் இதனுடைய பொறியாளர் வெஸ்ட் ஜோனினுடைய பொறியாளர் சேகர் அவர்களும் இங்கே உதவி பொறியாளர் அவர்களும் இருந்து இந்த பணியை தொடங்குகின்ற இந்த பணிக்கு இங்கே கழகத்துடைய நிர்வாகிகள் இந்த வார்டனுடைய செயலாளர் புரட்சிக்கண்ணனுடைய தலைமையில் பூமி பாலகனுடைய தலைமையில் இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்திருக்கிறோம். சொல்லுங்க. இதை வந்து அதான் சார் சார் சொல்கிற கேளுங்க. இதெல்லாம் அது வந்து அது அப்படி இல்லை, அது தவறாக பொருள் கொள்ளப்பட்டிருக்கிறது. ஊடகத்தில் வந்தது தவறாக பொருள் கொள்ளப்பட்டிருக்குன்னு அந்த அடிப்படையில் இல்லை. பொதுவாக நகரத்தாரே மதிக்கக்கூடியவர் நாங்கள். எந்த சமுதாயத்தையும் கடன் சொல் அறியா கடன் சொல் பேசாதவன் நான். என்னை பற்றி எல்லாருக்கும் அறிந்தவர்களுக்கு தெரியும். எந்த சமுதாயத்தையும் நாங்கள் யாரையும் எந்த விதமான குறைபாடோடு பேசுவது கிடையாது. ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட முறையில் தான் எங்களை கழகத்தலைவர் புரட்சித்தலைவரும் புரட்சித்தலைவர் அம்மா அவர்களும் எங்கள் பண்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அது சரியாக பொருள் கொள்ளப்படப்பட்டது. ஆனால் பொதுவாக தொலைக்காட்சியில் வந்த அந்த செய்தியானது இன்றைக்கு நகரத்தார் மனதை ஆழமாக புண்படுத்தியதாக அறிந்து நான் உண்மையிலே மனம் வருந்துகிறேன். நான் அந்த அடிப்படையில் பேசலை. ஏன்னா 1000 ஆண்டுகளாக தமிழ் கலாச்சாரத்துக்கும் தமிழுக்கும் இந்த திராவிட இயக்கத்துக்கும் மிகப்பெரிய அளவுக்கு பலமாக இன்றைக்கும் இருந்து கொண்டு இருப்பவர்கள் நகரத்தார்கள்.
என்னை அவருடைய மனதை இந்த அளவுக்கு காயப்படுத்ததாக அந்த செய்தி வந்திருக்கிறது என்றால் உண்மையிலே நான் வருந்துகிறேன். அந்த அளவுக்கு உண்மையிலே அதை வந்து நான் உண்மையிலே வந்து அந்த அளவுக்கு இது காயப்படுத்தவும் இல்லை. அது கேஷுவலாக மனோரமா ஆட்சியை வைத்து தான் நான் சொன்னேன். அவங்க சினிமா படத்தில் அவர் சினிமா நடிகர், அந்த ரஜினி ஒருத்தருக்கு அவர் ஆட்சியை வந்து அம்மாவாக நினைத்து அவர் இது பண்ணியிருந்தார். அதைத்தான் நான் மின் அதை கோடிட்டு காட்டினேன் ஒழிய, இது மக்களுடைய ஏதோ ஒரு ஆட்சியாக இருந்தாலும் மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும், இறுதி எஜமானர்கள் அவர்கள் தான். அதையெல்லாம் ஊடகங்கள் தங்களுக்கு தகுந்த மாதிரி அதையெல்லாம் குறைத்து விட்டு இதை கூட நீங்கள் குறைக்கக்கூடாது என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நான் சொல்லுவதை முழுமையாக நீங்கள் சித்தரிக்க வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய இந்த ஊடகங்கள் மூலமாகத்தான் இன்றைக்கு இந்த மாதிரி தவறான பிரசுரிக்கப்பட்டிருக்கு. ஆட்சியும் அதிகாரம் என்பதும் மக்கள் கொடுக்கக்கூடியது, மக்கள் தான் எஜமானர்கள், மக்கள் தான் நீதிமானர்கள். ஜனநாயக நாட்டில் அவர்கள் தான் நீதிமான்கள். ஆனால் அவர்கள் தான் இதற்குடைய இறுதி எஜமா, அவர்கள் தீர்மானித்தால்தான் யாரும் முதலமைச்சராக ஆட்சிக்கு வர முடியும். அந்த வகையில் மனித புனித புரட்சித் தலைவரும் மனித புனித புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் தமிழக மக்களுடைய ஒப்பற்ற ஆதரவோடு ஆட்சிக்கு வந்தார்கள் என்ற அடிப்படையில் தான் நான் குறிப்பிட்டேன். அதேமாக இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவுக்கு குறிப்பாக பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க சமுதாயம் 50% நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஊடகத்தில் கூட சொல்லியிருக்கேன், 50% இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடிய இன்றைக்கி நான் மாவட்ட செயலாளர் என்றால் எனக்கு இணையாக ஒரு மகளிர் அணி மாவட்ட இணைச் செயலாளர் நியமிக்கப்பட்டிருக்கிறார், துணைச் செயலாளர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இப்படி ஒவ்வொரு பகுதியிலும் கழகத்திலே அந்த வருகிற உள்ளாட்சித்துறையில் 50% விழுக்காடு இன்றைக்கு நாங்கள் கொடுத்துருக்கிறோம். ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது தவறாக பிரசுரிக்கப்பட்டு இன்றைக்கு நகரத்தாரின் மனதை புண்படுத்தியிருக்குது. உண்மையிலே அது வந்து அந்த அடிப்படையில் சொல்லப்படவில்லை. நாங்கள் மதிக்கக்கூடியவர்கள், நகரத்தார் போற்றி பாதுகாக்கக்கூடியவர்கள். இன்னும் சொல்லப்போனால் நான் இன்னும் நகரத்தாரோடு இணக்கமாக இன்றைக்கு இருக்கிறவர்களையும் நான் பல இன்றைக்கு அந்த சமுதாயத்தோடு நெருங்கி பழகக்கூடிய நான் பழகக்கூடியவன், பழகி கொண்டு இருப்பவன். இன்றைக்கு நம்ம அருள் தந்தை மீனாட்சி மைந்தன் விஎன்சி அவர்களிடமிருந்து இன்றைக்கு ராஜா சார் முத்தியா செட்டியார் ஐயா அவர்கள் வரை இன்றைக்கு அவரோடு அவங்க குடும்பத்தோடும் இன்றைக்கும் இன்றைக்கு எங்களுடைய அருகாமையில் இருக்கின்ற பல ராமசாமி அந்த நகரத்தார் சமுதாயத்துடைய தலைவராக இருக்கிற அவரோடும் மற்றவர்களோடும் நெருங்கி பழகக்கூடியவன். எனவே யாரையும் நான் புண்படுத்த வேண்டிய நோக்கத்தில் பேசவில்லை என்பதை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன்.